அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சு கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கருகப்பிள்ளை காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் வரை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அதை கொஞ்சம் ரெஸ்டில் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டியில் இல்லைனா ஒரு துணியில் இந்த மாதிரி வடிகட்டி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரை இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.